ஹலோ கைஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன், நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே சேஃபாக வீட்லேயே இருங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 2 ஆஃப் லாக்டவுன், லாக்டவுன் பட்டன் டவுன் ஆர். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம யூஸ்ஃபுல்லாக ஒரு கண்டென்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்போ எல்லாம் டெய்லி ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டை நம்ம எடுத்து பார்க்கலாம். இன்றைக்கி என்ன எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப் எல்லாம் சொல்கிற மாதிரி தான். எல்லாமே வீட்லேயே இருங்க, அப்படியே வீட்லேயே இருந்து முக்கியமான இதுக்கு மட்டும் வெளியே வந்துட்டு போங்க, அது ஒரு ஆள் மட்டும் வந்துட்டு போயிருங்க, அதிகபட்ச பேர் வராதிங்க வெளியே, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஏன்னா இப்போ கொரோனா ரொம்ப பீக் ஆகிட்டு இருக்கு, அதனால் அதிகபட்ச பேர் வராதிங்க, ஓகேங்களா? இது ஒரு விஷயம். அடுத்து என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூடியூப்பில் வந்துட்டு சோலோ கிரியேட்டர் விசஸ் கார்பரேட் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட், அந்த ஒரு ஹேஷ்டாக் வந்துட்டு மேலே போயிட்டுருக்கு. எல்லாமே ஹேஷ்டாக் சோலோ கிரியேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருக்காங்க. நம்மளும் சோலோ கிரியேட்டர் தான், தனியாக தான் இருக்கும். தனியாக இருந்தாலே சோலோ கிரியேட்டர் கிடையாது. நம்மளால் முடிஞ்ச ஒரு கண்டென்ட்டை நம்ம கொடுக்கறதுக்கு பேர் தான் சோலோ கிரியேட்டர்ஸ். அதாவது எதுவும் எந்த ஒரு இதுவும் இல்லாமல், எக்ஸ்போசும் இல்லாமல் நம்ம வெளியே எதுக்குமே தெரிய மாட்டோம். புதுசாக ஒரு ஆள் வந்துட்டு கிரியேட் பண்ணி வெளியே போகும் சோலோ கிரியேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருமே அதே தான், எந்த வித மற்ற எந்த மீடியாவிலையும் சரி எதுலேயும் பிரபலம் ஆகாமல் இதெல்லாம் நாங்கள் இதை வந்துட்டு புதுசாக வந்துட்டு இதாகணும் சொல்கிறது. எனக்கு அது நல்லாவே தெரியும், எவ்வளோ கஷ்டம் கஷ்டம்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் ரெண்டு வருஷமாக நானும் வீடியோஸ் போட்டிருக்கேன், எந்த வித குரூவும் இல்லை, எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது தெரியும். அது விஷயத்தை வச்சு தான் நிறைய பேர் வந்துட்டு இப்போது ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. சோலோ கிரியேட்டர் விசஸ் கார்பரேட் ஒரு இடத்துல ஸ்பார்க் ஏற்பட்டது, இப்போது தொடர்ந்து எல்லாத்துக்குமே வந்துக்கிட்டே இருக்குது. இதை பற்றி நம்ம மட்டும் பேசாமல் இருக்க முடியாது, அதனால் நம்ம பேசிடலாம். ஓகே, இதுதான் எல்லாருமே சோலோ கிரியேட்டருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்ல, பட் அவங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி நம்மளுக்கு சோலோ கிரியேட்டருக்கு சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா, நாங்களும் வந்துட்டு பெரியலாகலாம், அவங்கள மாதிரி கொண்டு வரலாம். நீங்களும் உங்களால் முடிஞ்சால் தான் நாங்களும் வெளியே தெரிய முடியும். அதே மாதிரி உங்களால் தான் அவங்களும் மீடியாவாகட்டும் எதிரியாகட்டும் எல்லாமே வெளியே தெரிஞ்சிருக்காங்க. நீங்கள் எங்களையும் இதை பண்ண ரெக்கக்னைஸ் பண்ணீங்க அப்படின்னா நாங்களும் வெளியே தெரிய ஆரம்பிப்போம். முடிஞ்சளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணி எங்களை மாதிரி ஆளுகளையும் நீங்கள் கொஞ்சம் வளர்த்தி விட்டால் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஓகே, இந்த டாப்பிக்கில் ரொம்ப தூரம் நம்ம போகணும், ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம எப்போ போல ரெகுலராக நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா லைஃப் ஸ்டைல் மாதிரியான ப்ளாக் தான் இருக்க போகுது. அதாவது நம்ம ஸ்டூடியோவில் கொஞ்சம் ஒரு சில மாற்றங்கள்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. நேற்று சொல்லியிருப்பேன், அந்த மாற்றங்களை தான் இன்றைக்கி நம்ம வந்து பண்ண போகிறோம். ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், இந்த பேக்ரவுண்டை பார்த்தே சொல்லி நினச்சிருப்பீங்க. இன்னைக்கு கொஞ்சம் ஒரு சில ஒர்க்கெல்லாம் பண்ண வேண்டியது, இந்த பேக்ரவுண்டெலாம் இன்னொரு பிள்ளைங்களுக்குலாம் பெயிண்டில் அடிக்க வேண்டியது இருக்குது, இதெல்லாம் ஒரு சில ப்ராசஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம பண்ணலாம். அதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் ஒரு சில ஒர்க்கெல்லாம் இருக்கிறதெல்லாம் பார்ப்போம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத. அப்படியே நீங்கள் அப்படியே கேமரா தூக்கிட்டு அங்கே போய் வச்சிட்றேன், அப்படியே பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா எப்பவும் சொல்கிற மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதை பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கன் கிளிக் பண்ணி விட்ருங்க. அதுக்கப்புறம் ஒரு விஷயம், நம்ம இந்த லாக்டவுன் ஃபுல்லாக வந்துட்டு தொடர்ந்து வீடியோ போடுறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம். அதனால் தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், வாட்ச் பண்ணிவிட்டு டெய்லி வீடியோஸ் வந்துடும். டெய்லி ஷார்ப்பாக முடிஞ்ச அளவுக்கு 5 to 6 குள்ளே உங்களுக்கு வந்து வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணல. 4 to 6 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். முடிஞ்சளவுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிடுவேன், டெய்லி இருக்கிற வீடியோஸ் டெய்லி உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். அதே மாதிரி நம்மளோட சேனலில் வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஒரு அந்த விவேக் சாரோட கனவு நிறைவேற்ற மாதிரி நாங்கள் செடியெல்லாம் நட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதோட ஒரு பார்ட் மட்டும் இருக்கேன், அந்த பார்ட் மட்டும் முடிஞ்சளவுக்கு சீக்கிரம் போட பார்க்குறேன். அதை எடுத்து வச்சுட்டேன், எடுத்தாச்சு, எடிட் பண்ணியாச்சு, எல்லாமே இது பண்ணியாச்சு. அப்லோட் பண்ணுறது மட்டும்தான் வேலை, எப்போ அப்லோட் பண்ணுறது தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கேன். எப்போ அப்லோட் பண்ணலாம், சண்டே அப்லோட் பண்ணாமல் சேட்டர்டே அப்லோட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்படி சேட்டர்டே அப்லோட் பண்ணாலும் டெய்லி விலாகும் வரும், அந்த வீடியோவும் வரும். அதே ஞாயிற்றுக்கிழமை அப்லோட் பண்ணாலும் டெய்லி விலாகும் வரும், அந்த வீடியோவும் வரும். மறக்காமல் எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எப்போவும் சொல்ல மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கன் கிளிக் பண்ணி விட்டீங்க, அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நான் எப்போ வீடியோ போடணும் அப்போ போனால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். முடிஞ்சளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டு நம்ம சேனலை க்ரோ பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. முடிஞ்சளவுக்கு இந்த இந்த இயற்குள்ளையாச்சும் நம்ம வந்துட்டு ஓரளவுக்காச்சும் சப்ஸ்கிரைபரை கொண்டு வந்துட்டு நம்ம ஒரு இதை பொசிஷனில் நிற்கலாம். ஓரளவுக்கு இருந்தாலே எனக்கு போதும், ரொம்பலாம் நான் எதிர்பார்க்க மாட்டேன். ஓரளவுக்கு எனக்கு இருந்தாலே எனக்கு வந்துட்டு அந்த இது போதும். நான் போடுற வீடியோஸை ஒரு சிலர் பார்த்தாலே எனக்கு போதும். இப்போ பார்க்குறதே எனக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இதை விட இன்னும் கொஞ்சம் பேர் பார்த்து ஏதோ ஒரு கீழே கமெண்ட் பண்ணினீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ வரைக்கும் அதிகபட்ச பேர் ஃப்ரெண்ட்ஸ் தான் அதிகமாக பார்க்குறாங்க நினைக்கிறேன், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் தான் பார்க்குறாங்க. எல்லாருமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான், எல்லாமே பார்க்குறீங்க. முடிஞ்சளவுக்கு கீழே ஏதாச்சும் நிறைய குறை ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு நான் நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வீடியோவில் வந்துட்டு நம்மளால் வந்துட்டு அதை கரெக்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, ரொம்ப பரவாயில்ல, பேச வேணாம், நம்ம அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். முடிஞ்சளவுக்கு எல்லாருமே வீட்லேயே இருங்க, தனித்துருங்க, விழித்துருங்க.
எப்போ போய் வெளியே போகிறீங்களோ அப்போ மாஸ்க் போடுங்க. வெளியே போனால் ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரே ஒரு ஆள் மட்டும் வெளியே போயிட்டு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுங்க. அங்கே அப்படி பண்ணுங்க, டபுள் மாஸ்க்லாம் போட்டுப்பாங்க, சானிடைசர் யூஸ் பண்ணுங்கள். வீட்டுக்கு வந்தோடனே கை கால் மூஞ்சில் கழுவிட்டு மாட்டி சானிடைசர் யூஸ் பண்ணிவிட்டு ஆல்ரெடி யூஸ் பண்ண மாஸ்க்கை வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே வாங்க. முடிஞ்ச அளவுக்கு வெளியேந்து வர பொருளை முடிஞ்ச அளவுக்கு சானிடைஸ் பண்ணுற மாதிரி இருக்கிற பொருளை சானிடைஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி நான் போன டைம் பண்ண மாதிரி தான் மஞ்சள் தண்ணி அதிலலாம் போட்டு அப்படி கழுவி வீட்டுக்கு உள்ள கொண்டு வாங்க. ஓகே ஓகே, வீடியோக்குள்ளே போகிறோம், வீடியோக்குள்ளே போயிடுவோம், டக்கு டக்கு இந்த வேலையை முடிச்சிடலாம். ஓகே ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேபிளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த செவத்துலேருந்து இவ்வளோ தூரம் தள்ளி வந்துருச்சு, சுத்தம் இந்த இதையும் அப்படியே அந்த சைடு கொண்டு போகணும். ஓகேங்களா, கொண்டு போயிட்டு கொஞ்சம் இதெல்லாம் மாற்றலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஏன்னா கொஞ்சம் கசகசன இருக்குது, இதெல்லாம் மாற்றிட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம், புதுசாக ஏதாச்சும் ஒன்று ட்ரை பண்ணுவோம். ஓகே பாருங்க. முடிஞ்சு இப்போ டைம் லாஸ் பார்த்துருப்பீங்க, அந்த ஒர்க்கெல்லாம் முடிஞ்சு இப்போ வந்து நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஓரளவுக்கு நீட்டாக வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன். நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு இவ்வளோ தான் பண்ண முடியும், அவ்வளோதான் சரிங்களா. அதுக்கு மேலாம் நம்மளால் உனக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியல, இவ்வளோ தான் நல்லா ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சு, இவ்வளோ தான் நான் ஓரளவுக்கு வாங்கி போகலாம். நானும் அப்படி சேர்த்துக்கிட்டே இருக்கேன், ஸ்டுடியோ ஒன்றா பில்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். பிடிச்சிருக்கான்னு பாருங்கள், பிடிச்சிருந்து அப்படியே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை பார்த்துட்டு முன்னாடி ஒரு விஷயம் சொன்னேன், ஒரு விஷயம் உங்களுக்கு காமி, முக்கியமான விஷயம், சர்ப்ரைஸ் கிடையாது, அது ரொம்ப 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 முக்கியமான விஷயம், அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட் அந்த இதை பார்த்துடலாம். ஓகேங்களா, பேக் கேமரா திருப்பி காமிக்கிறேன். இப்படி திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா, அப்படி திருப்பி பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து நம்ம ஸ்டுடியோ ஷூட் பண்ணியிருக்கோம். ஸ்டுடியோ மீன் ஸ்டுடியோட டேபிள், கீழெலாம் பார்க்காதீங்க, கொஞ்சம் மேலேயே பாருங்கள். கீழே நான் க்ளீன் பண்ணலை, அதை க்ளீன் பண்ணுவேன், சாயங்காலம் வந்தால் க்ளீன் பண்ணுவேன், கீழே க்ளீன் பண்ணலை. பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டுடியோவில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே இது வந்துட்டு புதுசாக நான் வந்துட்டு ஆட் பண்ணேன், என்னோடய ஒரு ட்ரிப் ஒன்று போயே ஆகணும் அப்படிங்கிறதுனால வந்துட்டு இந்த இதை வந்து ஆட் பண்ண. அதாவது நம்மளோட இலக்கு எப்பொழுதும் இதை நோக்கியே உள்ளதால் இந்த லடாக் அப்படிங்கிறது பிளேஸை நோக்கி இருக்கிறது. நான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கேன், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திருப்பூர், இந்த இடத்துல ஓன் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒன்று இருக்குது பார்த்தீங்களா கோயம்புத்தூர், அந்த ஊரில் தான் நம்ம இருக்கோம். நம்ம இங்கேருந்து அவ்வளோ தூரம் நம்ம போகணும், ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு வருஷமாக நான் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். எப்படியாச்சும் ஒன்று லடாக் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமா நம்மகிட்ட வந்துட்டு பிரச்சனையாகவே இருக்குது. எப்படியும் ஒன்று ரெண்டு மூணு வருஷத்தில் நான் போயிடுவேன், 2 to 3 இயர்ஸில் எப்படி நான் போயிடுவேன், ஓரளவுக்கு வேலை செட்டையோ அமௌண்ட்டெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு நான் லடாக் கிளம்பி போயிடுவேன். அதுக்காக தான் இது எப்போவுமே மோட்டிவேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது வச்சுருக்கேன். இதுக்கு முன்னாடி இதுக்கு இதில் என்ன பண்ணி வச்சுருந்தேன் பார்த்தீங்கன்னா, பின் பண்ணி வச்சுருந்தேன், பின்னெல்லாம் வச்சு கரெக்டாக ரூட்டெல்லாம் போட்டு நான் வச்சுருந்தேன். இப்போ தான் அதை வந்து எடுத்துட்டேன், அவனி மாதிரி நான் பண்ணுவேன், ஏன்னா அது கொஞ்சம் சீக்கிரம் சீக்கிரம் கீழே விழுந்துருதோ அதனால் அதை சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இன்னொரு ஏற்பாடு பண்ணியிருக்கேன், அதை பண்ணிவிட்டு அதை பண்ணுவேன். ஓகே, அது வந்து இதான் நம்மளோட டேபிள். மேலே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டு இது வரும், லேப்டாப் வரும், இப்போ வந்து ஆன் பண்ணிட்டேன் அதனால் லைட் தெரியுது. இந்த இடத்துல வந்துட்டு லேப்டாப் ஒன்று வரும், நம்மகிட்ட சிஸ்டம்லாம் கிடையாது, லேப்டாப்பில் எடிட் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்த வீடியோவும் சரி எல்லா வீடியோவும் வந்து
லேப்டாப் எடிட் பண்ணிட்டுருக்கேன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த டெய்லி வீடியோஸ் போடுறேன் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு புதுசாக ஒரு மொபைலில் ஒரு ஆப் ஏற்றி அதில் தான் இது பண்ணிட்டு அதை வந்து வீட்டா அந்த எடிட்டிங்கில் தான் வந்துட்டு எடிட் பண்ணிட்டுருக்கேன். அந்த எடிட்டிங் ஆப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். நல்லாவே எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குது அந்த எடிட்டிங் ஆப். அதை பற்றி நான் ஒரு வீடியோ போடுறேன் அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஷோகேஸ் மாதிரி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் அடுக்கி வைக்கிறதுக்காக அதெல்லாம் பண்ணேன். ஆல்ரெடி நம்மக்கிட்ட இந்த ஒரு போட்டும் நாங்கள் பார்த்துட்டே இருந்திருப்பீங்க, அந்த போட்டு கீழே எடுத்து வச்சுட்டேன். அதுக்கு வந்து கொஞ்சம் பெயிண்டிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதான் நம்மளோட இது. இந்த இடத்துல பெயிண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. கடையெல்லாம் திறந்ததுக்கப்புறம் பெயிண்ட்லாம் வாங்கிட்டு வந்து பண்ணிடுவேன், அதெல்லாமே கவலைப்படாதீங்க. இப்போ ஸ்ப்ரே பெயிண்ட் தான் பண்ண போகிறேன், ப்ரஷில் அடிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஸ்ப்ரே பெயிண்டிங் தான் பார்க்கலாம் எவ்வளோ தூரம் கை கொடுக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த இது பிடிச்சிருக்கு அப்படின்னா பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ தான் நம்மளோட ஸ்டூடியோவோட செட்டப், இவ்வளோ தான். ஓகே, அது என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது காமிக்கிறதுக்குன்னா நம்ம இப்போ வந்து மேலே போகணும், டக்குன்னு மேலே போயிடலாம். ஓகே, நம்ம செகண்ட் ஃப்ளோர் வந்தாச்சு. கொஞ்சம் சூரியன் கொஞ்சம் மனுஷன் நிழல் நின்றுட்டுருக்கேன், ஏன்னா மாடி மேலே ரொம்ப சூடாக இருக்கும், நல்லா நிழல் நின்றுருக்கேன். இப்போ என்ன காமிக்க போகிறேன் அப்படிங்கிறது மட்டும் பாருங்கள். இப்போ வந்துட்டு முக்கியமாக ப்ளர்லாம் பண்ணுவேன், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. என்ன காட்டுறேன் அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். ஓகே, பேக் கேமரா போயிடலாம். இங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஓகேங்களா கைஸ், எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. இந்த ஹாஸ்பிட்டல் நேம் வந்து நான் வந்து மறைச்சிடுவேன், சைடாக காமிச்சிருக்கேன். கொஞ்சம் ஆள் நின்றுருக்கனால சைடாக காமிச்சிருக்கேன். அவங்க வந்துட்டு பார்த்துடக்கூடாது, பார்த்துடக்கூடாது மீன்ஸ் அவங்களோட ஃபோட்டோஸ் வீடியோ எதுவுமே அவங்க கவராக இருக்கக்கூடாது அப்படின்னால. ஏன் இந்த ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹாஸ்பிட்டலில் கொரோனா, எஸ் ஏகப்பட்ட கேஸ் இருக்குது. இங்கே வச்சு ட்ரீட் பண்ணிகிட்ருக்காங்க, அதே மாதிரி வேறு ஒரு இடத்துக்கு கொண்டு போயிட்டும் அங்கே வச்சு ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு டக்குன்னு திருப்பிடுறேன். எதுக்கு இந்த ஒரு வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கருப்பாக தெரிஞ்ச மனுஷன் எதுக்கு இந்த ஒரு வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கு அதை காமிச்சேன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் நான் அங்கே சானிடைசர் பண்ணி பார்த்ததே கிடையாது. கொரோனா வார்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் இது வரைக்கும் சானிடைசனே பண்ண கிடையாது. ஹாஸ்பிட்டலே இது பண்ணணும், சானிடைஸ் பண்ணணும், பட் அவங்க சானிடைஸ் ஹாஸ்பிட்டல் கூட பண்ணுறதில்ல போல். இந்த தெருவையும் பண்ணுறதில்ல, ஹாஸ்பிட்டலையும் பண்ணுறதில்ல, கொஞ்சம் பயமாக தான் இருக்குது என்னடா பண்ணுறது அப்படின்னால. அது அதனால் அடிக்கடி எல்லா பிரச்சனையும் வந்துட்டுருக்கு. அதனால தான் இந்த ஹாஸ்பிட்டல் நேம் எல்லாம் மறைச்சிட்டேன். ஓகேங்களா, அதனால் தப்பாக நினச்சிக்கேன். ஆனால் அதிகமாக கேசஸ் வந்துக்கிட்டே இருக்குது, டெய்லியும் டெத் கேசஸ் போயிட்டு தான் இருக்குது. 3 to 4 கேசஸ் டெத் கேசஸாக இங்கேருந்து அவுட் ஆகிட்டு தான் இருக்குது. நிறைய பேர் வந்துக்கிட்டும் இருக்காங்க, ஆனால் சானிடைசிங் மட்டும் பண்ணுறதே கிடையாது, ஏன்னு தெரில. வீடியோ எதாவது முடிச்சிடலாம், எண்ட் பண்ணிடலாம். நாளைக்கு புது வீடியோட சந்திப்போம். அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் பிரதீப். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதை பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம ஒரு வீடியோஸ் உங்களுக்கு கொண்டு வந்து வந்துச்சு வந்துடும். ஓகே கைஸ், பாய்.